ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பிரின்சிபல். இதில் என்னுடைய பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, அந்த சாம்பிள் எடுத்து ஸ்ப்ரேட் இன் டு தி ஃப்ளேம், த ஃபாலோயிங் ஃபினாமினன் அக்கர் இன் ரேபிட் சக்ஸஷன். சாம்பிள் எடுத்து ஃப்ளேமில் ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செய்யணும், எவாப்பரேஷன் ஆஃப் சாலிட் லீவிங் ஏ சாலிட் ரெசிடியூ. அதாவது ஒரு சாலிடை எடுத்துக்கிட்டு அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸை சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறோம், அதை ஸ்ப்ரே பண்ண செய்கிறோம் ஃப்ளேமில். அப்போ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, எவாப்பரேஷன் ஆஃப் சால்வெண்ட் லீவிங் ஏ சாலிட் ரெசிடியூ. அதாவது சால்வெண்ட்டு ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, அந்த சாலிட் மெட்டீரியலை விட்டுட்டு வெளியேறிடும். ஓகேவா, திஸ் இஸ் அ ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, வேப்பரைசேஷன் ஆஃப் தி சாலிட் வித் இன் டு இட்ஸ் கான்ஸ்டிட்யூண்ட் ஆட்டம்ஸ். எவாப்பரேட் ஆகுது, வேப்பரைசேஷன் நடக்கும்போது சாலிடில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாம் என்னாகும், கான்ஸ்டிட்யூண்ட் ஆட்டம்ஸாக மாறும். சாலிடில் ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட்னா சோடியம் குளோரைட் ஆனால் பிரியுது பார்த்தீங்களா, அது மாதிரி அதனுடைய கான்ஸ்டிட்யூண்ட் ஆட்டம்ஸை அது வந்து என்னாகும்னா மாறும். விச் இஸ் இனிஷியலி வில் பி இன் தி கிரவுண்ட் ஸ்டேட். இது வந்து என்னாகும், ஃபஸ்ட்டு கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஓகே, சம் அடுத்த தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சம் ஆட்டம்ஸ் மே பி எக்ஸைட்டட் பை தி தெர்மல் எனர்ஜி ஆஃப் தி ஃப்ளேம் டு ஹையர் எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் அட்டைன் எ கண்டிஷன் இன் விச் தே ரேடியேட் எனர்ஜி. அந்த ஆட்டம்ஸ் வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஃபஸ்ட்டு சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணியிருக்கோம், அப்புறம் அது ஃப்ளேமில் காமிக்கும்போது சால்வெண்ட்டு எவாப்பரேட் ஆகிட்டு சாலிட் ரெசிடியூ இருக்குது ஃபஸ்ட் பாயிண்டில். செகண்ட் பாயிண்டில் எவாப்பரேஷன் நடக்குது. எவாப்பரேஷன் நடக்கும்போது அந்த சாலிட் மெட்டீரியலானது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிட்யூண்ட் ஆட்டம்ஸாக மாறுது. கான்ஸ்டிட்யூண்ட் ஆட்டம்ஸாக மாறினது திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா, கண்டினியூஸாக ஃப்ளேமில் இருக்கும்போது மேபி எக்ஸைட்டட் லெவலுக்கு போகலாம் பை யூஸிங் தெர்மல் எனர்ஜினால. அப்படி போகும்போது ஃப்ளேம் higher energy level and attain a condition in which they radiate energy. அப்படியே எனர்ஜி அப்சர்வ் பண்ணி கிரவுண்ட் லெவல்லேருந்து எக்ஸிட் லெவலுக்கு போகும்போது திருப்பியும் என்னாகும், எனர்ஜியை எமிட் பண்ணுச்சு, தட் இஸ் அ ரேடியேட் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஓகே, அதை தான் பாருங்கள், த ரிசல்டிங் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் தஸ் கன்சிஸ்ட் ஆஃப் லைன்ஸ் ஒரிஜினேட்டிங் ஃப்ரம் எக்ஸிட்டட் ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ். பாருங்கள், ஹெச்என்யூ E2-, இது எக்ஸைட்டட் லெவல், இது கிரவுண்ட் லெவல், இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ஹெச்என்யூன்னு சொல்கிறோம். ஓகே, உங்களுக்கு தெரியும் நியூஸ் ஈக்குவல் டு சி பை லேம்டான்னு தெரியும், நியூஸ் ஈக்குவல் டு சீலம். அப்போ ஹெச்சி பை லேம்டா இஸ் ஈக்குவல் டு E2/E1, லேம்டா இஸ் ஈக்குவல் டு HC/E2-E1. திஸ் இஸ் அ வேவ் லென்த். இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, வேவ் லென்த்தை நம்ம பார்க்குறதுக்காக யூஸ் பண்ண செய்கிறோம். திஸ் இஸ் அ வேவ் லென்த். இதில் இந்த வேவ் லென்த்லேருந்து என்ன லைன்ஸு எப்படி இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் தி ஃப்ளேம் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியினை எப்படி நம்ம கொண்டு வர்றது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கோ என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபஸ்ட்டு M+X- இருக்குது, திஸ் இஸ் அயானிக் ஃபார்மில் இருக்குது. இது M+X-, இது திருப்பியும் எவாப்பரேட் ஆகி ட்ராப்லெட்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம், சால்வெண்ட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளேமில் காமிக்கும்போது எவாப்ரேஷன் நடக்குது, எவாப்ரேஷன் ஆன பிறகு சாலிட் ஃபார்ம் ஆகுது. இந்த சாலிட் ஃபார்மு திருப்பியும் வேப்பரைசேஷன் நடக்குது, வேப்பரைசேஷன் நடந்து கேஸிய ஸ்டேட்டுக்கு வருது. இது வந்து டிசோசியேட் ஆகி இது வந்து மெட்டல் கேஸிய ஸ்டேட்டும் எனி எக்ஸ், அதாவது என்ன ஹேலைடுன்னு இருக்கலாம் இல்லை எனி ஆனையான்னு இருக்கலாம், அது கேஸிய ஸ்டேட்டில் இருக்குது. சப்போஸ் இது தெர்மல் எனர்ஜியோடவே இருந்தால் எக்ஸைட்டேஷன் நடந்து நம்மளுக்கு ஃப்ளேம் எமிஷன் கிடைக்குது, ஃப்ளேம் எமிஷன் கிடைக்கும். ஸோ அப்படி இல்லாமல் இருந்தால் அந்த மெட்டலானது ரேடியண்ட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே மெட்டல் கேஸிய ஸ்டேட்லேருந்து எனர்ஜி ரீஎமிட் பண்ணும்போது ஃப்ளூரசன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. திஸ் இஸ் எ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஒன்ஸ் அகெயின் ஐ டெல் பாருங்கோ, ஃபஸ்ட்டு இந்த சால்ட் இருக்குது, இந்த சால்வெண்ட்டோட டிசால்வ் பண்ணியிருக்கோம். இந்த சொல்யூஷனை ஃப்ளேமில் வைக்கிறோம், அது என்ன ஆகுதுன்னா எவாப்பரேட் ஆகி சாலிட் ஃபார்மாக இருக்குது. இதை திருப்பி வேப்பரைஸ் பண்ணுறோம், கேஸி ஸ்டேட்டுக்கு வருது. கேஸி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை டிசோசியேட் ஆகி ப்ளஸ்ஸும் மைனஸாக பிரியுது. இது ஒரு பார்ட்டு எனர்ஜியை எடுத்துகிட்டு தெர்மல் எனர்ஜியை நம்ம எகின் கொடுத்தோன்னா என்னாகும், மெட்டல் கேஸி ஸ்டேட்டுக்கு போகுது, அது ஃப்ளேம் எமிஷன் ஆகிடுது. ஓகே, ஃபோட்டானை எமிட் பண்ணி ஃப்ளேம் எமிஷன் ஆகிடுது. அப்படி இல்லைன்னா இன்னொரு இதில் நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி கிரவுண்ட் லெவல்லேருந்து எக்ஸிட் லெவலுக்கு போய் அதே எனர்ஜி ரீஎமிட் பண்ணிச்சுன்னா அது ஃப்ளோரசன்ஸ்னு சொல்கிறோம், HNR, HN1. திஸ் இஸ் அ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஃப்ளேம் ஸ்பெக்ட்ரம்.
ஃபோட்டோமெட்ரி ஆர் ஃப்ளேம் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகே, இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே தான், அது ஏற்கனவே நம்ம பார்த்ததே தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், அப்புறம் வந்து வாட்டரில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், கிளாஸில் எப்படி, பயாலாஜிக்கல் ஃப்ளூட்ஸ் அண்ட் டிஷ்யூஸு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, சிமெண்ட்ஸு, மெட்டலஜிக்கல் ப்ராடக்ட்ஸு, பார்த்திங்கன்னா அக்ரோனாமிக் மெட்டீரியல்ஸ், இதிலெல்லாம் நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ண செய்கிறோம் அப்படிங்கிறத இதை காமிக்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னால் மெட்டல் நம்ம எப்படி அது எந்த மாதிரி குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னால் அந்த காம்பவுண்டில் மிக்சர் ஆஃப் காம்பவுண்டில் எப்படி அந்த மெட்டலை எந்த வகையில் நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம காமிக்க முடியும் அப்படிங்கிறது, அந்த என்ன மாதிரியான எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, என்ன மாதிரியான மெட்டல் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் பார்க்குறோம். குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் மெட்டல் ப்ரெசன்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா வாட்டரில் ஹெவி மெட்டல்ஸு எப்படி இருக்குது, அது மாதிரி கிளாஸில் பார்த்திங்கன்னா சோடியம் பொட்டாசியம் கிளாஸ் இருக்குது, அந்த சோடியம் பொட்டாசியத்தில் எப்படி நம்ம பார்க்குறது, எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது, அதே போல் பயாலாஜிக்கல் மெட்டீரியலில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் சிமெண்ட்ஸு, மெட்டலஜிக்கல் ப்ராடக்ட்ஸு, அக்ரோனோ மெட்டீரியல், இதில் எல்லாம் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் மெட்டல்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஃப்ளேம் ஃபோட்டோமெட்ரியானது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அப்ளிகேஷன்ஸ். ஐ வில் சென்ட் தி நோட்ஸ் த்ரூ வாட்ஸ்அப். ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹவ் டு யூஸ் அண்ட் ஸ்டடி வெல். தேங்க் யூ.